குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸோட பீக்கில் இருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பனிப்பொழிவுகள் அற்புதமான. கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியாக தான் இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு இடம்னே சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 சிங்கப்பூரிலும், அதை தொடர்ந்து நவம்பர் 26, 2022 மலேசியா பினாங்கிலையும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஓகே, கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு உங்களது பெயரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து என்ன கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, நல்லா பேசுகிறீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியான வீடியோஸ் வந்து லென்த்தியான வீடியோஸாக 2 hours, 3 hours மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கிணங்க, வருகின்ற நவம்பர் 1 முதல் நீங்கள் விருப்பப்பட்டது போலவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் விருப்பப்படக்கூடிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தி வீடியோஸ், இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் வந்து அப்லோடு பண்ணாத, ஓப்பனாக பேச முடியாத பல பிரபஞ்ச ரகசியங்களை ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக போட்டு உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் நவம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி அங்கே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொண்டு அதில் நீங்கள் லைஃப் டைம் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா தாராளமாக லைஃப் லாங் உங்களுடைய விருப்பம் போல வீடியோஸை வந்து ஆக்சஸ் செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறந்த ஆன்மாக்களுடன் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உயிரோடு இருக்கக்கூடிய ஆன்மாக்களோடையே உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இதில் இறந்த ஆன்மாக்களோட பேசி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னடா அதான் ஆன்மாக்களுடன் பேச முடியுமான்னு டைட்டிலை வச்சுக்கிட்டு இப்படி அதை பேசுறதுக்கு ஐடியா கொடுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிச்சிடறேன், அப்புறம் இறந்த ஆன்மாக்களுடன் எப்படி பேசுறது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சின்ன ஹிண்ட்டும் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக புரியும். அதாவது வாழும் வாழ்க்கையிலேயே வாழக்கூடிய மனிதன் என்பவன் ஹியூமன் ஃபார்மில் இருக்கிறவன் தான் மனுஷன். ஹியூமன் ஃபார்ம்குள்ள புருவ மத்தியத்திற்குள் ஜோதியாக இருப்பதற்கு பேர் தான் ஆன்மா. அந்த ஆன்மாவானது உடலை விட்டு வெளியேறி விட்டது என்றால் சத்து போச்சு, அதுக்கு பேர் தான் சத்து. அதை தான் சத்து போச்சுன்றத செத்து போயிட்டாங்க, செத்து போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறோம். உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது தான் தெரியும், அந்த சோல் வெளியே வந்த பின்பு தான் தெரியும் நாம் உடல் அல்ல நாம் உயிர் தான் என்பதே உங்களுக்கு அப்போது தான் புரிய வரும். அப்போ தான் தலதலையாக அடிச்சுட்டு அழுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டமே, இத்தனை வருட காலம் நம்ம பாடியில் இருந்துட்டு இந்த பாடியை சரியாக பயன்படுத்தாமல் போயிட்டோமே, இந்த பாடியை சரியாக பயன்படுத்தியிருந்தா இந்நேரம் நம்ம ஆவியாக இப்படி அல்லல் பட்டு இருக்க மாட்டோமே, மறுபடியும் அடுத்த பிறவி எப்போ கிடைக்க போகுதுன்னு சொல்லி 1000 வருடமும் வெயிட் பண்ணலாம், 100 வருடமும் வெயிட் பண்ணலாம், இறந்த அடுத்த நாளே பாடி கிடைக்கலாம், நீங்கள் செய்த புண்ணியங்களை பொறுத்தது. அப்போ ஒரு மனிதன் என்பவன் வாழும் போதே புண்ணிய செயல்களை செய்து நற்காரியங்களை செய்து இந்த ஆன்மாவிற்கு சேர்க்க வேண்டிய சொத்தை சேர்த்து விட்டான் என்றால் ஆவி நிலையில் அல்லல் படாமல் அந்த ஆன்மாவானது பெரும் தெய்வீக நிலையை அடைந்து விடுகிறது. இப்போ சித்தர் பெருமக்களும் ஆன்மாவாக தான் இருக்காங்க, ஒளியாக தான் இருக்காங்க, ஆனால் அவர்கள் துராத்மாக்கள் கிடையாது. சித்தர்களோ மகான்களோ முனிவர்களோ துராத்மாக்கள் கிடையாது. அவங்களாம் வந்து தெய்வீக நிலையை அடைந்த, மாபெரும் உச்சகட்ட நிலையை அடைந்த ஒரு ஒரு அருட்பெருஞ்சோதி ஆற்றலை பெற்ற அற்புதமான ஆன்மாக்கள். ஆனால் மனித உடல்ல இருந்து நிறைய கெட்டது பண்ணி யாரையும் மதிக்காம மோசமா ரொம்ப கேவலமான செயல்களை செய்த ஆன்மாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆன்மாவோட பேசணும், என்ன பண்ணணும், முதல்ல வாழக்கூடிய ஆன்மாக்களுடன் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி முதல்ல பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அன்பை பரிமாறணும், அவங்களுக்கு வேணுங்கிறத ஹெல்ப் பண்ணணும். இப்படிலாம் நீங்கள் இருக்கிறதான் அந்த ஆன்மாவானது உங்கள் ஆன்மாக்கு ஹெல்ப் பண்ணும். இது எதுவுமே இல்லாமல் எல்லாம் எனக்கு தான், நான் சம்பாதிக்கிற பூரா எனக்கு தான், ஏன் உழைப்பு, ஏன் கை, ஏன் காலி, ஏன் பொண்டாட்டி, ஏன் குடும்பம், ஏன் குழந்தைங்கன்னே நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்திற்கு மேல் அது எப்பேற்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும் என்றால் உடலை விட்டு உயிர் பிரியும் போது மிகப்பெரிய பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். இந்த பூமியில் பூமியை விட்டு எப்படி வெளியேறுறதுன்னு தெரியாமல் சிக்கிப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும், வாழும் போதே தவ பயிற்சியை செய்தும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்துடனும் ஒரு மனிதன் வாழ்ந்து பெரும் நிலையான அருட்பெரும் ஜோதியை நிலையை அடைவதற்கு போராட வேண்டும். சரி ஓகே, இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து இப்போ மனுஷனாக இருக்கேங்க, மனுஷனாக இருக்கும்போது நான் ஆன்மாவோட பேசலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பேசலாம். எப்படி பேசுவது அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இதுக்கு வந்து சில சித்துக்கள் மூலியமாக சில பல மந்திரங்களை வச்சு பேசுவாங்க, அதெல்லாம் மாந்திரிக முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, தாந்திரிக் மெத்தட்ஸ். அதெல்லாம் ரொம்ப 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 டேஞ்சரான மெத்தட், அதனை வந்து சராசரி மனிதர்கள்லாம் பயன்படுத்த முடியாது. டெக்னிக் தெரிஞ்சவங்க உள்ளே போகிற தெரியறவங்களுக்கு வெளியில் வரதுக்கு டெக்னிக் தெரியணும், அப்படி இல்லைன்னா நம்மளே ஆளை போட்டு தள்ளிடும். ரொம்ப 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 மோசமான வழி. உங்களுக்கு வந்து நான் வந்து எத்திக்கலானவே சேஃபானவே செக்யூரானவே வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். மனதை அடக்கியாளும் போது, மனதை நிறுத்தும் போது உங்களது ஆன்மா வலுப்பெறும். எப்போது உங்களது ஆன்மா வலுப்பெறுகிறதோ அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மா விருப்பப்படக்கூடிய அனைத்தும் அப்படியே நடக்கும். சிம்பிள், இவ்வளோதான்.
அது எப்படிங்க அப்படின்னா, அந்த சொல்லே தெய்வீக சொல்லாக மாறிவிடும். இந்த ஆன்மா இப்போ பெரும் தெய்வீக நிலை அடைந்து விட்டது என்றால், அது விருப்பத்துடன் கேட்கும் போது எந்த ஆன்மாக்களும், சித்தர்கள் தேவதைகள் உயர்ந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய மகான்களே காட்சி கொடுத்து நமக்கு அருள் பாலிக்கும் போது, நமக்கு விருப்பப்படக்கூடிய செத்தவர்களோட ஆன்மாக்களுடன் பேசுவதெல்லாம் மிக 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 எளிது. எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரி, வாசி யோகமோ, கிரியா யோகமோ, குண்டலினி யோகமோ, நவகண்ட யோகமோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகமோ, இல்லை வந்து சித்த வித்தையோ, இல்லை ஏதோ ஒரு யோக முறையை யார் பயின்றிருந்தாலும் நிச்சயமாக தெரியும், ஆன்மாவை நிறைய பேர் பார்த்திருப்பார்கள். ஆவி நிலையில் அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல பேரை வந்து பார்த்துருப்பாங்க. அது அவங்க வந்து நம்மகிட்ட உதவி நாடுவதை நிச்சயமாக பல பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ மூச்சு ஒடுங்கும் போது மனம் நிலை பெறுகிறது. மனம் நிலை பெறும் போது ஆன்மா வெளிப்படுகிறது. ஆன்மா வெளிப்படும் போது அது ஆற்றல் நிலையை பெற்று விடுகிறது. ஆற்றல் நிலையை அந்த ஆன்மா பெற்றவுடன் நம்மால் எது வேண்டும் என்றாலும் இந்த பூமியில் சாதித்து கொள்ள முடியும். ஆனால் அந்த திமிர் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல் செயல்பட வேண்டும். அது இப்ப நம்ம ஆன்மாவோட பேசணும்ன்ற ஆசைக்காக இவங்க அப்பா கூடி கூடியா சொத்து சேர்த்துருந்தாருங்க, உயில் எழுதி வச்சுட்டாருங்க, எங்க இருக்குன்னே தெரிலங்க, அந்த உயிலே தங்கம் சேர்த்து வச்சிருந்தாருங்க, பணம் சேர்த்து வச்சிருந்தாருங்க, எங்கன்னே தெரிலங்க. அப்ப அந்த மாதிரியான ஆன்மாவோட எல்லாம் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஷார்ட் ரூட்ல போகணும்னு நினைக்கும் போதோ, இல்ல சொந்தக்காரங்கிட்ட போய் செத்த சொந்தக்காரங்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதோ, இல்ல பெத்தவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதோ, இல்ல பிள்ளைங்கிட்ட இறந்தவர்களோட பேசணும்னு நினைக்கும் போதோ, பெரும் பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வேற ஒரு டைமென்ஷன்ல இருப்பாங்க. அந்த டைமென்ஷன்ல இருந்து இந்த 3D டைமென்ஷனுக்கு வரும்போதோ, இல்ல 3D 2D டைமென்ஷனுக்கு வரும்போதோ பல பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். சோ அந்த ஆற்றல் அங்கிருந்து இங்க உள்ள கூப்பிடுறீங்க, நீங்க ஆற்றல் நிலையில இருக்கணும். நீங்க ஆற்றல் நிலையில இருந்தா உங்களை காலி பண்ணிடும். அதை மைண்ட்ல வச்சுக்கணும். சோ எத்திக்கலான வே என்னன்னா, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு தவம் செய்வது மிக 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 சிறந்த விஷயம். எப்பங்க இப்ப நான் தவம் செய்யறேன், எப்ப அந்த நிலையை அடைய முடியும், அதுக்கு எண்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போதான் நீங்கள் அடைய முடியும், இவ்வளோ நாள் அடைஞ்சிடலாம்லாம் கிடையாது. முழு வைராகியத்துடன் அந்த நிலையை நீங்கள் அடைந்து கொண்டே வரும்போது, பயிற்சி செய்து கொண்டே வரும்போது அந்த சித்துக்கள் தானாகவே உங்களுக்கு வாய்க்கப்பெறும். மூச்சின் அங்குலம் குறைய 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 இறைவனின் அனைத்து அருளாற்றலும் உங்களுக்கு கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.